ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀ ವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಭಗವದೇ ಪಾಚ್ಯಗಾರಾಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮದೇ ಭಗುಣಪುರುಷ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀತರಂಗಮಗನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ದಿವ್ಯಮಣಿಪಾದಿಕಾಭ್ಯಾಂ ನಮಃ ಆಸ್ತಿಕಾಲಕ್ಕೆ ಅನೇಕ ಧನ್ಯವಾದಗಳು. இப்போ நாம் சுவாமி தேசிகனுடைய அற்புத கிரந்தமான பாதுகாசகத்தை பார்த்துருக்கோம். கீழ் உபன்யாசத்திலே மூன்றாவது பத்ததியான பிரபவ பத்ததியிலே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயங்கள் யதாமதி சபையில் விஜாபிக்கப்பட்டது. இன்றைய தினம் நான்காவது பத்ததியான சமர்ப்பண பத்ததி. கீழ் பத்ததியிலே பாதுகையினுடைய பிரபாவம் பறக்க பேசப்பட்டது. எப்படி எப்படிலாம் பாதுகை நமக்கு அனுகிரகம் பண்ணுறா, அவருடைய பெருமை என்ன, காந்தி என்ன, தயை என்ற குணம் என்ன என்பதெல்லாம் பார்த்தோம். இந்த பத்ததியிலே சமர்ப்பணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருநாமம் கொடுத்துக்கார். இந்த பத்ததிக்கு ಭಜಾಮ ಪಾದಿಹೇಯಾಭ್ಯಾಂ ವರದಸ್ಯಾಗ್ರಜಸ್ತದಾ ಪ್ರಾಯ ಪ್ರತಿ ಪ್ರಯಾಣಾಯ ಪ್ರಾಸ್ತಾ ನಿಗಮ ಕಲ್ಪಯತ್. ಅದಾವುದು ಇದು ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ. ಇಂದ ಪದ್ಯದಲ್ಲಿ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರಮೂರ್ತಿ ಭರತನಕ್ಕೆ ಎಪ್ಪಡಿ ಪಾದಿಗೆಯೇ ಸಾಧಿಚಾರ್ ಅಪ್ಪಡಿಂತ್ರದ ಸ್ವಾಮಿ ದೇಸಿಗನ್ ರೊಂಬ ಅಳಗಾಗ நிறையா விருத்தாந்தங்களை கொண்டும் இதுலேயும் பாதுகையை பெருமை பறக்க பேசுகிறார் நம் ஆச்சாரியர். தசரத் சக்கரவர்த்தி ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு, பெருமாளும் எழுந்தருளிட்டார். ஆனால் பெருமாளை திருப்பி அயோத்தி பட்டணத்துக்கு புனக எழுந்தருளப் பண்ண வேண்டும் என்பதானது பரதாழ்வானுடைய திருவுள்ளமாய் இருந்தது. அதனாலே பெருமாள்கிட்ட போய் நிர்பந்திக்கிற பரதன், அண்ணா திரும்பி வந்துருங்கோண்ணா, எனக்கு ராஜ்யத்தில் ஆசை இல்லை அப்படின்னு விஜாபனம் பண்ணுறார். ஆனால் பெருமாள் வந்து அவதார நோக்கமானது ராவண சம்ஹாரம், பித்ருவச்சன பரிபாலனமே பெருமாளுக்கு உஜ்ஜீவனமாக இருந்து இந்த அவதாரத்தில். அதனாலே தனக்கு திரும்பி வரத்துக்கு இஷ்டம் இல்லையப்பா, அப்பா சொல்லிட்டார், அம்மாவும் சொல்லிட்டா, கைகேயி அம்மா சொல்லியிருக்கா, 14 வருஷங்கள் நான் கானகம் போக வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்பதானது இரண்டு வரத்தினுடைய சாரம். உனக்கு நீ ராஜ்யத்தை ஆண்டுண்டு வா, நான் முடிச்சுட்டு ஒரு க்ஷணத்திலே வந்துடுறேன் பெருமாள் சாய்க்கிறார். வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, பரதன் கதர்ற பெருமாள்கிட்ட வந்து வசிஷ்டர் சாய்கிறாரே ராமா, அவன் இவ்வளோ கேட்குறான், பேசாம உன் பாதிக்கு அவனுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு வசிஷ்டர் நியமிக்கிறார் ராமனை. சரி, ஆச்சாரியர் சொல்லிட்டாரே, ஆச்சாரியர் வாக்கு பிராதான்யம் இல்லையா, அதனாலே பெருமாள் என்ன பண்ணுறார், பாதுகையை வந்து பரதாழ்வானுக்கு கொடுக்கிறார். இது ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக எடுத்து கையாள்றார் இந்த இடத்துல. இப்போ பெருமாள் வந்து திரும்பி அயோத்திக்கு வரணும், 14 வருஷம் கழிச்சு, அது நியதி. நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பும்போது என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நாழி கீழி சரியில்லை அப்படின்னா ஒரு பேக் எடுத்து வெளியில் வச்சுடுறோம் முதல்ல, ஆற்ற விட்டு. பரஸ்தானம்னு சொல்லுவாத்த இல்லையா, பரஸ்தானம்னு சொல்லுவா. அதே போல் பெருமாள் என்ன பண்ணுறார், நான் வந்து 14 வருஷங்கள் திருப்பி அயோத்திக்கு வரணும், அப்போ எப்படி சகுன விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது, அதனாலே தன் பாதுகிய பரதனிடத்தை அனுகிரகம் பண்ணி ஒரு உயர்ந்த பொருளை அனுகிரகம் பண்ணி முதல்ல பரஸ்தானம் பண்ணதா ஆச்சாரியர் இங்கே திருவுள்ள பத்திரர். ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த இடத்துல. அதாவது ஒரு முக்கியமான வஸ்துவை
வேற இடத்துல கொண்டு வைக்கிறது தான் வரஸ்தானம்னு சொல்றார். ஏன்னா பரதாழ்வான் பண்ண பிரதிஜையானது, அண்ணா 14 வருஷம் கரெக்டாக காத்துட்டு இருப்பேன், அந்த க்ஷணம் முடியும் போது தேவரீர் அங்கே வரலாட்டாக்க நான் வந்து பிராண விநியோகம் பண்ணிடுவேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டான் பரதாழ்வான். சரி, 14 வருஷம் முடிஞ்சு நம்மளால பரதனுடைய பரதன் நியமிச்ச அந்த நாழிகைக்குள்ள வர முடியலனாக்கா பரதன் வந்து உயிரை மாச்சிருவானே அப்படின்ட்டு பெருமாள் இப்பவே அந்த முதல் 14 வருஷம் ஆரம்பித்து முன்னாடியே பெருமான் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய பாதுகிய பரதனுக்கு திருவள்ளத்தோடு அனுகிரகம் பண்ணி ஒரு பரஸ்தானம் பண்ணிட்டார் அந்த இடத்துல அப்படின்றது இந்த பாசுரத்திலே ஆச்சாரியர்களோட திருவுள்ள கருத்தா இருக்கு இந்த இடத்துல. அதாவது இதுல இன்னொரு உட்கருத்து பெரியவா சாச்சிருக்கா, இங்க ஒரு ஜீவன் ஒருத்தர் இருக்கான், பெருமாள்கிட்ட போய் நீர் என்னட்ட வர வேண்டும் பெருமாள்கிட்ட கேட்கிறான், பெருமாள் உடனே வந்துட முடியுமா, நம்மாழ்வார் 1102 பாசுரங்கதறினர், திருமாலஞ்சோலமலை என்றேன் திருமால் வந்து நெஞ்சு என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சாதிச்சார். அப்போ பெருமாள் வந்து நெஞ்சிலேயே புகுவதற்கு 1000 பாசனம் தேவைப்பட்டது ஆழ்வார்க்கு. அதே மாதிரி பெருமாள் என்ன பண்ற, நீ வந்துருன்னு கூட்ட பரதனிடத்திலே தானே அங்கே இருப்பதாக இவன் கருத வேண்டும் என்று தான் சாத்தி கொண்ட பாதையை பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார். பின்னாடி பெருமாளும் வரப்போறார் அயோத்திக்கு. அதே போல நம்மை போலே பக்த கோடிகள் ஜீவகோடிகள்லாம் பெருமாளிடத்திலே வந்து நீ எனக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது பெருமாள் வல்ல பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி ஒரு நல்ல ஆச்சாரியால் நமக்கு நம்ம சத்சம்பிரதாயத்துக்கு காட்டி கொடுக்குறேன் இல்லையா, அதே போலே இந்த பாதுகையினுடைய அந்த விநியோகமானது பரதனிடத்திலே பெருமாள் அனுகிரகம் பண்ணதானது முன்னமே பெருமாள் வருவதற்கு ஒரு சங்கேதமாக ஒரு பரஸ்தானமாக அமைந்தது என்பதானது நம் ஆச்சாரியருடைய திருவுள்ள கருத்தா இருக்கு இந்த முதல் பாசுரத்திலே சமர்ப்பண பத்ததியிலே. அடுத்தது சாய்கிற சரி சுவாமி, பரஸ்தானம் பண்ணும்போது பாதுகையை பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பாதுகை வந்து சாதாரண வஸ்து இல்லை அப்படின்னு சுப்பிரசித்தம் சாஸ்திரத்தில் ராமன் என்ன பண்ணார், ரொம்பவே எல்லாரும் ஒரு சத்திரி விரும்பக்கூடியதான எனது ராஜ்ய பரிபாலனம், ராஜ்யத்தை விட்ட தன்னுடைய தாயார் தந்தையை விட்டார், அயோத்தி மக்களை ராமன் பேர பிரியமாக இருக்கக்கூடிய மக்களை விட்டார், எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு கிளம்பினர் இல்லையா. ஆனால் ஒரு வஸ்துவை மட்டும் பெருமாள் எடுத்துட்டார். எதை எடுத்துட்டார் அப்படின்னு கேட்டாக்கா பாதுகையை சாத்தின்னு எழினர். பக்த கோடிகளாக பிராட்டியையும் இளைய பெருமாளையும் பெருமாள் கூட்டுன்னு வந்தார். இந்த இடத்துல பெருமாள் தான் பரமபதத்தையும் விட்டும் ராமாவதாரம் பண்ணான். இங்க பரமபதத்திலே சதாபஷந்தி சுரேகா என்று சொல்லி நித்தியசூரிகள் பண்ணும் கைங்கரியத்தையும் திரஸ்கரிச்சுட்டு அந்த நித்தியசூரிகளையும் விட்டு இந்த பிரகதியிலே இந்த கர்ம பூமியிலே பெருமாள் வந்து தசரதனுடைய புத்திரகாமேஷ்டி யாகத்தினுடைய அதை வியாஜமா வச்சுன்னு பெருமாள் இங்க வந்து அவதாரம் பண்ணார். ஆனால் பாதுகை பாருங்க, அதை கூட கூட்டு அப்போ பாதுகை ரொம்ப வசந்த வஸ்துன்னு இந்த இடத்துல நிரூபிக்கப்படுறது. ஏன்னா பாதுகை சாட்சாத் ஆச்சாரியாள், ஆச்சாரியாளை பெருமாள் என்றும் விட்டு பெரியறதில்லைன்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக இந்த 2வது ஸ்லோகத்தை ராஜ்யம் விகாஜ ரகுவம்ச மகிபதி நாம் பௌராம் ச பாதர ஜிகான் பிருத்திவீம் ச ரக்தாம் அப்படின்னு சொன்னார். இப்படி 2வது ஸ்லோகத்துல வந்து பாதுகை வந்து ரொம்ப உசந்த வஸ்து, அதுதான் பரஸ்தானம் பண்ணார், அதில் ஒன்றும் தோஷம் இருக்கிறதா தெரியலேன்ட்டு ஆச்சாரியாளுடைய திருவுள்ளமாக இந்த பாசுரத்தில் இருக்கு. அடுத்தது இந்த பரதன் ராமனிடத்திலே இந்த பாதகையை சுவீகரிச்சுட்டான், பெருமாள் திரும்பி வரலன்னு சொல்லுது பரதனுக்கு ரொம்ப கெஞ்சி பார்த்தான், ரொம்ப திருவுள்ள கலக்கம், மிகவும் வருத்தப்பட்டா பரதன் கூட வந்தவாளும் இல்லையா. ஆனால் பெருமாளுக்கு பரதனை சமாதானப்படுத்தணும், எப்படி படுத்துறது சுவாமி அப்படின்னா பெருமாள் வந்து பரதன் பிரார்த்திக்கும் போது வசிஷ்ட சொல்றார் பாதகி அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றார்.
சரி ஆச்சாரியன் சொல்லிட்டாரு, பெருமாளும் அந்த பாதகையை பரதனுக்கு அனுகிரகம் பண்ணும் போது அந்த பாதகையை என்ன அழுத்தமா சாத்தும் போது அதுல இருக்க விசேஷமான அலங்காரங்கள் மணிகள்லாம் இருக்கிற அதெல்லாம் சப்திக்கிறது தான். அது எப்படின்னா அவர் அம்மா வந்து ஒரு சங்கேதம் பண்றா தன் குழந்தைக்கு, அதை போல பாதுக நான் இருக்கட்டா உனக்கு காப்ப நீ கவலைப்படாதன்னு பரதனுக்கு சொல்ற மாதிரி அது அமைஞ்சிருக்கு. பாதுக துடிச்சுதான், ஐயோ ராமன் போக மாட்டேன்ட்டான், அயோத்தி மக்கள்லாம் என்ன பண்ணுவா, இந்த கோசலை என்ன பண்ணுவா, சுபத்திர தான் என்ன பண்ணுவா, கைக்கே ஏதோ ஒரு அவசரத்துல வரம் கேட்டாலே தவிர அவளும் ராமன் பேர் அதீதியான பிரீத்தி கொண்டவள் தான் அவளும். இந்த வரத சத்ருகுணா என்னதான் சுவாமி பண்ணுவா, ராஜ்ய பரிபாலன் விந்து போயிட்டு சொல்லிட்டு துடிச்சாலாம் அந்த பாதுகா தெய்வம். அதனாலே ஒரு சப்தம் ஏற்பட்டது அந்த இடத்துல. அதனாலே இந்த இடத்துல வந்து பரதாபானிடத்தை பெருமாள் ஒப்படைக்கிற இது எப்படி இருக்குன்னா, ஒரு தாயார் ஒரு இடத்துக்கு போறா, அப்ப குழந்தைய நானும் வருவேன்னு அடமுடிச்சு பின்னாடி வரும் இல்லையா. அப்போ இந்த தாயார் என்ன பண்றா அப்படின்னா, குழந்தைகிட்ட கூட்டி ஏதாவது விளையாட்டு பொம்மையோ இல்லை ஒரு பழத்தையோ கையில கொடுத்து அது அதனுடைய திருவுள்ளமான சந்தோஷிக்கும்படியாக ஒரு காரியத்தை பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்துலேருந்து தாயார் இது விளையாடின்றமா இந்த பழத்தை சாப்பிடு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவா இல்லையா. அப்போ அந்த குழந்தை கொஞ்சம் சமாதானம் அடையும். அதே போல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னை காட்டிலும் மிக வஸ்து உயர்ந்ததான ஒரு வஸ்துவாக அந்த பாதுகா தேவியை அவனிடத்திலே அனுகிரகம் பண்ணிட்டு நம்ம வந்து பெருமாள் வந்து மேற்கொண்டு பிரயாணத்தை தொடங்குறார் அப்படின்றதான் இது சாராம்சம் இந்த இடத்துல. இப்போ பெருமாளை நாம் வேண்டும் போது என்ன பண்ணுவா, நமக்கு அவரை விடவும் உயர்ந்த வஸ்துவான ஆச்சாரியாலை பெருமாள் அனுகிரகம் பண்றார். அந்த இடத்துல பெருமாள் தன் காரியத்தை லோக பரிபாலனத்தை பெருமாள் பண்ணிட்டு இருக்க, அதனாலே ஆச்சாரியாலை ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும்படியாக பெருமாள் அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு மூணாவது ஸ்லோகத்தையே சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிறார். அடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம், எல்லாத்தையும் விட எப்படி பாதுகை உயர்ந்தது அப்படின்னு சொன்னாக்கா, கைகை வரம் கேட்டா பரதனுக்கு ராஜ்யம் ராமன் காடால வேண்டும்னு சொல்லிட்டா, இதனாலே பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சிருக்கும். ஆனா பரதாழ்வான் என்ன பண்ணார், அண்ணாதான் இந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண வேண்டும் என்று திருவுள்ள பத்தினர், அதனாலே பாதுகை இட பண்ணு வந்தார். அப்போ பாதுகையோட பெருமை ஜாஸ்தியா இருக்கு. எதை விட ஜாஸ்தியா இருக்குன்னா, எவன ஒருவனுக்கு பெரிய பெரிய பட்டணங்கள் அதாவது ராஜ்யங்கள் உஜ்ஜயினி அவந்திகா மகோதயம் மதுரா மாதிரி பெரிய பெரிய ராஜ்யங்கள் அயோத்தியை விட மேலான ராஜ்யங்கள்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் வந்து இவனுக்கு இன்பமா தெரியல. எனக்கு வந்து மற்றதெல்லாம் விட இது வசதி, இந்த பாதுகா ராஜ்யம் வசதி அப்படின்ட்டு இந்த ஒரு பட்டம்தான் பாதுகா சேவகன் என்ற பட்டம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ராமன் கூட இந்த பட்டத்துக்கு தசரத தரேன்னு பெருமாள் ஆசைப்படலை. இவ எல்லாத்தையும் விட உயர்ந்த வஸ்துவாக இது எப்படி இருந்ததுன்னா, இன்பங்கள் எல்லாம் இவன் துறந்து திருணமாக மதிச்சு பெருமாள் திருவடியை அதுதான் உஜ்ஜீவனம் என்று பரதாழ்வார் நம்பினர். அதை போல இவர் பரதன் நமக்கு பண்ணி காட்டுற, அதை போல எல்லா இன்பங்களையும் எவனொருவன் திருணமாக எண்ணி பெருமாள் திருவடியை நினைத்தானோ அப்படிப்பட்ட அவனுக்கு அப்படிப்பட்ட பரமபக்தனுக்கு பெருமாள் நல்ல ஆச்சாரியாலை காட்டி கொடுக்கிறார் அப்படி என்பதுதான் இந்த அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாயிருக்கு. ஸ்லோகம் சொல்லிட்டு போனால் ரொம்ப நாழியாகம் அடியேன், அதனால அடியன் வந்து ரொம்ப கிளுப்தமாகவே சாய்க்கிறான் அடியன். அடுத்தது ரொம்ப மகாவிஸ்வாசத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் பண்ற சுவாமி தேசிகன். ராமான்மனப்ரதிபதம் மணிபாதரக்ஷே விஸ்வம்பரஸ்ய வஹனேன பரீக்ஷிதான் த்வாம் விஸ்வஸ்ய தேவி வஹனே விநிவேஷயிஷ்யன் விஸ்வப்தயேவ பரதோ பவதீம் யயாச்சே அப்படின்னர். விஸ்வம்பரஹான்னு ஒரு பேருண்டு பெருமாளுக்கு, அதாவது அப்படின்னா எல்லா லோகத்தையும் தாங்குகின்ற பெருமாள் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா
இந்த ராமண கூட்டம் அயோத்திக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்கு, ஆனா என் தமையன் வந்து எனக்கு இஷ்டமில்லை, நான் வந்து பித்ருவச்சல பரிபாலனம் பண்ணணும்ட்டு கானகத்துக்கு பெருமாள் ஏழுட்டார். இப்ப இந்த பாதுகையை வந்து கொடுத்திருக்காரு. இந்த பாதுகையானவள் எப்படிப்பட்டவள்? ராமனிடத்தில் திருவடியில இருந்தா. இவர் வந்து இவள் வந்து ராமன் மாதிரி சாமர்த்தியசாலியா. இந்த அயோத்தி மாதிரி விஸ்தீர்ணமான ஒரு பட்டணத்தை ஆள்வதற்கு இவளுக்கு வந்து யோகிதை இருக்கா? இவளால இந்த விஷயத்தை பண்ணி காட்ட முடியுமா? இவ்வளோ பரிபாலனம் பண்ணணுமே, இதெல்லாம் இவளுக்கு சாத்தியப்படுமா என்று பரதாழ்வான் சந்தேகப்படலை. ஏன்னா இந்த பாதுகை சாட்சாத் ராமனே இருக்கும்படியானது, ராமனே தான் சொல்லிட்டு அந்த பாதுகை பரதாழ்வான் தன் சிரசா வகிச்சு ஏழை பன்னெண்டு வந்தார் ஆராதனத்துக்கு. அதாவது ஒரு பெரிய வியாபகன் இருக்கான், ஒரு சிம்மாசனத்தில் அவன் உட்கார்ந்து பண்ண வேண்டிய காரியம் நிறையா இருக்கு. அப்படிப்பட்ட காரியத்தை ராமனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த பாதுகை நிச்சயம் நடத்துவா என்ன மகாவிஸ்வாசமானது அந்த பாதுகையின் பேரில் சாட்சாத் இவன் ராமனே என்று பரதாழ்வான் நம்பி, மகாவிஸ்வாசத்தோடே நம்பி அந்த பாதுகை ஏழப்பன்றுனா ராமனிடத்தே ஒரு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அவனுடைய வஸ்துவாச்சே பாதுகை, அவன் திருவடியிலே பட்டதாச்சே, தழுபுறையும் திருவடியிலே பட்ட வஸ்துவாச்சே, அவளுக்கு என்ன மகிமை குறவா என்ன இல்லையே. அதனாலே பரதாழ்வான் ஒரு மகாவிஸ்வாசத்தோட இந்த பாதிகை ஏழை பண்ணு வந்தார். எப்படி பெருமாள் வந்து தன் சக்தியால சகல லோகத்தையும் தாங்குறானோ, எப்படி ஆடிநிலை பாலகனாய் அந்த உலகம் உண்டவனே என்று பெருமாள் வந்து பிரளயகாலத்தின் போது சகல லோகத்தையும் தன் வயிற்றுத்தி உய்யக்கொண்டான் என்னும்படியாக ஆழ்வார்கள் சாதிக்குமா போலே பெருமாள் தன் திருவயிற்றிலே வைத்திருந்தானோ, அதுக்கு ஒரு மகாசக்தி தேவைப்படுற சர்வசக்தன் ஒண்டிதான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். அதே போல இந்த பாதுகையானவள் இந்த அயோத்தி பட்டணத்தை தாங்குவா, எல்லா லோகத்தையும் தாங்குவா, பிரயாசம் இல்லாமல் தாங்குவா, சிரமமே படவானாமாம். ஒரு கண்ணசிவிலே சகல ராஜ்யத்தையும் பரிபாலம் பண்ணக்கூடியதான ஒரு மகாசக்தியானது இந்த பிராம பாதுகையிலே இருக்கு அப்படின்னு சாகிரர் இந்த இடத்துல, அதான் பரிபூர்ண நம்பிக்கை. சம்பிரதாயத்திலே என் ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தாலே நான் நிச்சயமாக பெருமாள் வாசம் செய்யக்கூடியத வைகுண்ட லோகத்துக்கு, கலங்கா பெருநகருக்கு, அந்த அந்தமிலா பேரின்பத்தை அளிக்கக்கூட லோகத்துக்கு நான் நிச்சயம் போய் சேருவேன் என்று ஒவ்வொரு இந்த பாகவதாலும் சேஷபூதாலும் நம்ப வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு காட்டுறார். அதே மாதிரி பிரம்மபுத்திரரும் குரகுரு வசிஷ்டரும் என்ன சாட்சிக்கா அப்படின்னா, இந்த பாதுகைகள் எல்லா லோகத்தையும் காப்பாற்றும் சக்தி உடையது, இல்லைன்னா பெருமாள் வந்து நான் வரலப்பா என் பாதுகையால பண்ணுவோன்னு பாதுகையை கொடுப்பாரா சொல்லுங்க. அதனாலே இந்த பாதுகை போன்ற நம்ம ஆச்சாரியாள் தன்னை விட வசந்த வஸ்துவான ஆச்சாரியாளை பெருமாள் நமக்கு காட்டி கொடுத்து சர்வகாலத்திலும் அந்த ஆச்சாரியனுடைய திருவடியே நமக்கு சகல உஜ்ஜீவனம் என்னும்படியாக பெருமாள் பண்ணி கொடுத்துருக்கின்றதை சுவாமி தேசிகி இந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமாக காட்டர் இந்த இடத்துல. சரி, அடுத்தது காய்கிற பெருமாள் வந்து காட்டு கிளம்பிட்டார். தசரத சக்கரவர்த்தியனோட உயிர் பிரிஞ்சு போச்சு. ஆனால் பரதாழ்வான் என் அம்மா தப்பு பண்ணிட்டா சுவாமின்னு பட்டத்தை ஏற்க மறுக்கலை. அந்த சமயத்தில் அயோத்தி மக்கள், அயோத்தி வாழ் மக்கள் இருக்காளே, அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு ரொம்ப வருத்தமானது, தாங்கவண்ணா துயர் இருக்கு அவளுக்கு இருக்கு. கம்பன் சொல்லர் அந்த இடத்துல மன்னவனும் முன்சல மாநகர்வாய் உரை மக்களின் மனம் பின்சல அப்படின்னு கம்பராமாயணத்தில். பெருமாள் கானகத்துக்கு போகும்போது பெருமாள் போயிட்டே இருக்கான், ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடியதான சகல அந்த ராமனுடைய பரிவாரங்கள்லாம் இருக்காளே, அந்த மக்கள்லாம் இருக்காளே, அவள் மனசு ராமன் பின்னாடியே போயிட்டுதான். அதே போல சொன்ன சீதா பிராட்டி சொன்னான், நான் ராமனை பிரிய மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு அவன் இருக்கமிடமே அயோத்தியன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. லக்ஷ்மண ஆழ்வானம் அண்ணாக்கு கைங்கரியம் பண்ணோன்னு கிளம்பி போயிட்டு
இந்த ஜனங்கள்லாம் யார் சமாதானப்படுத்துறது? அந்த சக்தி எங்க இருக்கு? அந்த சக்தி எங்கப்பா இருக்கு? அதனாலே பார்த்தா பிராட்டி யாரு அப்படின்னா சீதை இல்லை, பாதுகாதேவி. பார்த்தாலாம் இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை நடத்தணுமே, அயோத்திய ராஜ்யத்தை ஆளணுமே. எல்லாரும் இப்படி அந்த இவ்வளோ அந்த கோசலை இருக்கா, சுபத்திரை இருக்கா, கைகை இருக்கா, இத்தனை இப்போ தசரதர் வேற பரமபதி சுட்டார், இந்த வசிஷ்டர் குலகுரு இவாள்லாம் இருக்கா, ராஜ்ய பரிபாலம் இத்தனை சேனைகள்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் சாதம் போடணும், இந்த நாட்டு மக்களை சுபிக்ஷமாக காப்பாற்றணுமே, தசரதருக்கு நேற்று வரைக்கும் காப்பாற்றியிருந்தாலும் இன்னைக்கு அவர்களையே ராவணனும் கிளம்பிட்டானேன்னு அந்த அயோத்தியை காப்பாற்றும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை ராமரோட நியமனத்தின் மேல இந்த பாதுகாதேவி எடுத்துக்கிறா அப்படின்னு கொடுத்தார். எப்படி நமக்கெல்லாம் சச்சம்பிரதாயம் வர வேண்டும், நம்மாழ்வார் அவர் மூலமாக கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியரானார் என்று சுவாமி தேசியன் ஸ்ரீமத் ரகசேத்ரிய சாரத்திலே சாதித்தது போலே இங்க என்னன்னா, இந்த ஆழ்வார் நாத சிவன் நாதமுனியாக ஒரு ஜீவனுக்கு நம்மாழ்வாரைய ஆச்சாரியரை பெருமாள் சாதித்தார். அதே போல இந்த ஆதமணிக்கு பரதன் சமமானப்படுத்திக்கலாம், அந்த இடத்துல ஆச்சாரியர்களுக்கு நம்மாழ்வாரை வச்சுக்கலாம், ரெண்டுத்திலையும் பெருமாள் தான் மோசத்தி. பெருமாள் இந்த ஆச்சாரிய பரம்பின் மூலமாக சசம்பாதம் படுவதற்கு ஒரு ஹேது பண்ற நம்மாழ்வாரை அவதாரம் பண்ண வச்சு அந்த 4000 அனுகிரகம் பண்ணி, எப்படி பெருமாளை பிரிஞ்சு ஜீவன்கள் வாடி எத்தனையோ எத்தனையோ மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடி அடந்து உள்ளந்தேறு என்று வருத்தப்பட்டு இருக்கோ, இந்த கலை கரசேர்ந்த கலமே போல என்னும்படியாக இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு களமாகி ஆச்சாரியன் கலைக்க மாட்டானா அப்படி என்று இயங்கும் போது சிவன் நாதமணிகள் மூலமாக நமக்கு நம்மாழ்வாரை பெருமாள் காண்பித்து கொடுத்தார். அதே போலே இந்த ராமன் பிரிந்து வாடும் போது ஜனங்களுக்கு பரதன் மூலமாக சாட்சாத் தானே சாற்றி கொண்ட அதி சக்தி வாய்ந்த அதி தேஜஸ்வியான கருணை உள்ளங்கொண்ட தயாதேவியான பாதுகாதேவியை நமக்கு பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணேர் என்பதுதான். பரதாய பரம் நமோத்து தஸ்மை பதமோதாஹரணாய பக்தி பாஜாம் முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்தங்கே புனகா இந்த ஆஸ்திகாலிங்க ஸ்மரிக்க வேண்டியது. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா, அதாவது பரதன் பெருமாள்கிட்ட வந்து நீர் ஏழ வேண்டியது சுவாமி அப்படின்னு பிரார்த்திக்கிற, நான் வரத்துக்கு இல்லைன்னு பெருமாள் சொல்லிட்டேன்னு முதல்லயே விஞ்ஞாபிச்சுட்டோம். இந்த சபையிலே எல்லாருக்கும் ராம ஸ்ரீமத் ராமாயணம் தெரியும் இல்லையா, பெருமாள் என்ன பண்ண, நான் வரத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வசிட்டு சொல்லதான உடனே தன்னுடைய பாதுகை ஏழை பண்ணி எடுத்துன்னு போப்பா அப்படின்னு பெருமாள் வந்து தன் பாதுகையை அனுகிரகிக்கிற பரத ஆழ்வானுக்கு. அப்போ எப்படின்னாக்கா, சரி நீ வாரும் நான் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா நான் ஒருத்தரை கொடுக்கும்போது என்னை விட உயர்ந்த வஸ்துவை தான் நான் அவளுக்கு கொடுக்க முடியும். எப்படின்னா, நம்ம ஒரு பேங்க்ல லோன் வாங்குறோம், 10 லட்சம் ரூபாய் லோன் கேட்டாக்கா அதுக்கு ஷூரிட்டியா 20 லட்சம் ரூபாய் கேட்கிறார் பேங்க் மேனேஜர். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நகையோ பொருளையோ இல்லை ஒரு இடத்தையோ இல்லை ஒரு வீட்டினுடைய அடமா அந்த பத்திரத்தையோ கொடுத்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறோம், நம்மளால திருப்பி செலுத்த முடியலன்னா நம்ம வீடு சேர்ந்து 20 லட்சத்துக்கு உண்டானது அவ எடுத்து நீ மீதியை கொடுக்க போறான். இது வந்து லௌகிகமான விஷயத்தில் சொல்லப்பட்ட திருஷ்டாந்தம் அடமானத்துக்கு. இங்கே இந்த பாதுகா சகஸ்தத்தில் என்னன்னா, ராமேவனம் ரஜதே பங்கி தீர பிரசூத்தே அப்படின்னு எடுத்த சுவாமி தேசிகன் இங்க ரொம்ப அற்புதமான சொல்லப்பட்ட விஷயம், மன்யே நியுஜ பவதீம் மணிபாதரங்கே பாஷ்டிகிரகஸ்ய பரதஸ்ய நிவாரணார்த்தம் ரத்னாகரம் சபதி கோஷ்பதயன் விஜய்கே ராமக்ஷணே ரஜனி சரராஜதானீம் அப்படின்னர். இதுல என்ன அப்படின்னு கேட்டாக்கா, பரதன் ராமன் திருவடி பிடிச்சிட்டு வான் கூட்டார், ஒரு தாயார் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு போக்கு காட்டிட்டு தான் காரித்த பாலும்படியாக தன்னை விட வசந்த வஸ்துவை திருப்பி கொடுத்த பெருமாள் இப்போ
இந்த லௌகிகமான திருஷ்டாந்தத்தில் அடமான பொருளாக இருக்கக்கூடியதானது யாருன்னு கேட்டால் பாதுகையை கொடுத்தார் பெருமாள் பரதாழ்வானுக்கு. ராமனோட பாதுக வசத்தியா சுவாமி அப்படின்னா, ராமன் வந்து ராஜ்ய பரிபாலனம் எல்லா மந்திரியும் வச்சுண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியதை, ராமனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை எப்பயுமே ஆசிரியத்திருக்கக்கூடியதான அந்த பரம பவித்திரமான பாதிகை அந்த சிம்மாசனத்தை ராஜ சிம்மாசனத்தில் உட்காண்டு தன் கண்ணசைவாலே பரதனுக்கு கட்டளையிட்டு சகலத்தையும் நடத்திட்டா. அப்போ ராமனோட பாது வசத்தின் தெரியறது இல்லையா, தன்னை விட ரொம்ப வசதியான தயாகுணம் நிறைந்த ஒரு வஸ்துவை பரதாழ்வானுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அந்த இடத்துல இல்லையா. அப்போ 100 ரூபாய்க்கு நகை வாங்கணும்னா அதுக்கு 200 ரூபாய்க்கு ஒரு அடமானம் வச்சு கொடுக்கணுமே, அப்போ அடமானம் வைக்கப்படும் பொருளானது அடமானம் வைத்து வாங்குவதை விட ரொம்ப பலியஸாக இருக்கணும். அதனால பெருமாள் என்ன பண்ணுறார், என்னை கேட்டால் ஆனால் என்னை விட வசதியாக ஒரு வசதிக்கு சுவாமி, ஒரு ஆச்சாரியன் இருக்கார் நான் அவரை அனுப்பிச்சு விட்றேன்ட்டு நமக்கெல்லாம் நம்மாழ்வார் பாஷிகாரர் சுவாமி தேசிகன் அனுப்பிச்சுட்டார் பெருமாள். அதை தான் சுவாமி தேசிகன் தன்னுடைய கவிதா சாமர்த்தியின் மூலமாக காட்டார் இந்த இடத்துல நமக்கு. பாதாவனே பிரபவதோ ஜகதாம் த்ரயானாம் அப்படின்னு, பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரி, பரிபணம் அடகு வச்சான் பெருமாள், யாரை பாதுகை அடகு வச்சு தன்னை வீட்டு எடுத்துக்கிறான் பெருமாள். அதாவது எப்படி இருக்கு பாருங்கோ, அது கவியினுடைய சாமர்த்தியம். அதனாலே சுவாமி தேசின் கவிதார்க்கிக சிம்மன் திருநாமம் இல்லையா. இப்படி ஒரு கவித்துவம் இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு இந்த பாதகாதாசனம் வந்து கிரந்தம் வந்து ரொம்ப புரியாது, பெரியவா ரொம்ப பரிசிரமப்பட்டு இதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா, தேசிகன் திருவண்ணம் இப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா பாதுகையினுடைய ஏற்றத்தை லோகத்துக்கு காட்ட வேண்டும். அதனாலே இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணி பெருமானவிடையும் வசத்தியானது ஆச்சாரியன் இந்த என்பது சந்தேகமாக காட்டப்படுகிற இந்த ஸ்லோகத்திலே. அடுத்தது சரி, ஏன் வந்து பெருமாள் வந்து பாதுகையை பரதன்ட்ட கொடுத்துட்டு போனார், அவனை சமாதானம் பத்தணும்னு வேற சமாச்சாரம் அது இருக்கட்டும், அது ஒரு பக்கமாக இருந்துட்டு போன அந்த இடத்துல. ஆனால் இது விசேஷ அர்த்தம் ஒன்று பெரியவா சாய்க்கிறான் இந்த இடத்துல. அதாவது தேவேன தசரதினா தசகண்ட முக்கியாகான இந்த 110 ஸ்லோகத்தை கடைசி வரி என்னன்னா, ராமன் வந்து காட்டு கிளம்பிட்டார், 14 வருஷம் நிரூபணம் ஆயிடுத்து, பரதாழ்வான் பாதுகையை பிரார்த்தனை பண்ணா பெருமாள் பாதுகையை கொடுத்துட்டார். இது இன்னொரு காரணம் சொல்றா, ராமன் வந்து பாதுகையை பிரியறதுக்கு இந்த ஸ்லோகத்துல, ஒருவேளை பெருமாள் இந்த பாதுகையை சாத்தின்னு லங்காக்கு ஏழி இங்க வந்து ராமேஸ்வரத்தை சேது பந்தனம் பண்ணி அங்க லங்கா பிரவேசம் பண்ணி போயிருந்தாக்கா சீதையும் அசோகனத்தை இருக்கா, ஒருவேளை ராமணன் பண்ண மொத்த ராம சீதா அபச்சாரங்கள் மொத்தத்தையும் இந்த பாதுகாதேவி தன்னுடைய தயை என்ற குணத்தாலே அவனை சமாபனம் பண்ணி மன்னித்து சீதையை கூட்டு வந்திருப்பா. அப்போ ராமனுடைய அவதார நோக்கமானது ராவண சம்ஹாரம் இல்லையா, ராவண சம்ஹாரம் அப்படின்றது இல்லாமல் போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல. தசரதன் வயிற்றிலே தான் பிறந்து வசிஷ்டருக்கு சிஷ்யனாயிருந்து வேதாத்தியனம் பண்ணி தனுர்வேதத்தை கத்துண்டு இந்த விஸ்வாமித்திரோட கூட போய் சுபாகு மாதிரி சனிவாழ தாடகைவாளாம் வதம் பண்ணி மேகநாதன் போன்றோரையும் வதம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணி விபீஷண ஆழ்வானை தனக்கு வந்து உற்ற துணையாய் சகாவாய் மித்திரனாய் பிரியமித்திரனாய் ஏற்றுக்கொள்ளும்படியா ஒரு விஷயமானது நிச்சயம் நடந்திருக்காது. அதனாலே ராமன் இவ இருந்தா எனக்கு சரிப்படா சுவாமி, புருஷக்கார பூத இவள் அவன் சரணாதி பண்ணாட்டா கூட பரவாயில்ல, இவளே வந்து தன்னுடைய கருணையாலே அவனை மன்னிச்சிருவா, இந்த பாதையினுடைய ஒளியானது பிரபாவமானது ராவணனுடைய மொத்த பாபத்தையும் இது சுவீகரிச்சுட்டு அவனை வந்து ரொம்ப பரிசுத்தனாக்கிடும், என்னுடைய நோக்கம் நிறைவேறாது சுவாமி அப்படின்னுட்டு என்ன பண்றார் அப்படின்னா, அதனாலே பாதுகையை பரதனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படின்ட்டு உள்கருத்தாய் சாதிக்கிறார். இந்த இடத்துல நமக்குடைய நம்மளுடைய எவ்வளவோ பாவம் இருக்கு, ஆனால் சுவாமி நம்மாழ்வார் நமக்காக பெருமாளிடத்தை பரிந்து பேசி
மரணமாகும் தனதால் அடைந்தார்கள் சரணமானால் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்னும்படியாக பல பாசுரங்களை பெருமாளிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார் சுவாமி நம்மாழ்வார். இப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தாலே நமக்கு ஒரு பிரபன்ன ஜனதனான கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய நம்ம குலபதியான அதாவது கலியுகத்திலே பிரதமாச்சாரியரான நம் சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தாலே நமக்கு வந்து இந்த வைகுண்டத்தை கடக்கும்படியாக ஒரு விஷயம் இருக்கே, நம் பாபத்தெல்லாம் எப்படி போக்கலான்னு ஒரு உபாயம் பண்ணாரு. இது அம்மாழ்வார் மாதிரி இந்த பாதுகை என்ன பண்ணிவிடுவோன்னா நம்ம பாபத்தை ஒழிக்கிற மாதிரி இந்த பாதுகாதேவி போய் ராமனுடைய பாபத்தெல்லாம் ஒழிச்சுன்னா அவன் பரிசுத்தனாயிடுறான், ராமனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவானே, அப்போ அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடியதான அந்த வேலையே நடக்காதே. அதனாலே பெருமாள் என்ன பண்ணுறார், முதல்ல பாதுகையை வந்து ஏழை பண்ணி பரதனை கொடுத்துறார். பெருமாளே சொன்னார் ஒரு இடத்துல என்னன்னா சொல்கிறார், வானத்திலேருந்து விபீஷண ஆழ்வான் பெருமாளிட சரணாதி பண்ண ஓடிவரான் தன்னுடைய பிரிய சகாக்களான நாலு ராட்சசாரோடைய பெருமாள் அங்கே விபீஷண ஆழ்வான் பெருமாளை நோக்கி வரான். பெருமாள் உட்காந்துக்கிற ஆசனத்தில் அப்போ சொல்கிறான் சுக்ரீவன் சொல்கிறான், சுவாமி அவன் வந்த வரான் நம்ம விரோதி அவனை வந்து சமகரிக்கணும்னு சொல்கிறா. பெருமாள் அப்போ சாய்ச்ச எதிவா ராவண ஸ்வயம் அப்படின்னு இருக்கட்டமேப்பா, ராவணனே வந்தாலும் அவனுக்கு அபயம் அளிப்பேன்றது பெருமாளுடைய உயர்ந்த திருவுள்ளம். ஆனால் இவ இருக்கா பாருங்கோ இந்த பாதுகாதேவி, பெருமாள் அப்படி சொன்னார் அப்போ, இந்த பாதுகாதேவி இவரை போட்டுன்னு திருவடியை போட்டு ஓட நடந்தாலே அவன் ராவணனு இவருடைய மகிமையாலே ராவண பட்டமே மொத்தம் வந்து ராவனுடைய அவசாரத்திலேருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்றதுனாலே பெருமாள் என்ன பண்ணிருந்தாக்கா இவ ரொம்ப தயாதேவியா இருக்கா, அதனாலே இந்த பாதுகையை வந்து முதல்ல பரதாழ்வான்ட்டு ஏழை பண்ணி கொடுத்துட்டாலாம். மொத்த தையும் அயோத்திக்கு இருக்கட்டும், ஏன்னா போகிற வேலை ஆகாதுரா, அதனால் இவ முதல்ல இவளை ஏழை பண்ணிட்டு போய் இங்கேருந்துன்னு சொல்லி பெருமாள் வந்து ராவணனா கொள்ளணும் நான், ஆனால் இவை கூட இருந்தால் எனக்கு வேலைக்காகாதுரா, அதனால இவள் முதல்ல ஏழை பண்ணிட்டு போகணும்படியாக ஒரு கருத்து நம்ம ஆச்சாரியர் திருவள்ளத்தை இப்படி ஒரு கருத்தும் இருக்குது அப்படி இந்த ஸ்லோகத்திலே வந்து ரொம்ப அற்புதமாக 110 ஸ்லோகத்திலே இந்த சமர்ப்பண பத்தியிலே நம் ஆச்சாரிய சுவாமி தேசிகன் நமக்கு அற்புதமாக காட்டுறார். மேற்கண்ட ஸ்லோகங்களை நாளைய உபன்யாசத்திலே அடியன் சபையில் விஜாபிக்கிறேன். அடியன் தாவத் பர்யந்தம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நமஹா.